முல்லை பெரியாறு அணையை உருவாக்கிய கர்னல் ஜான் பெனி குயிக் நினைவு இல்லத்தை அகற்றி அதனை கலைஞர் நூலகமாக மாற்ற திமுக அரசு நினைப்பது சரித்திரத்தை சிதைப்பதற்கு சமம் என்று அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமியும் அறிக்கை என்ற அறியாமைகளின் தொகுப்பு ஒன்றை வெளியிட்டிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று அமைச்சர் ஏவாவேலு குறிப்பிட்டுள்ளார் தென் தமிழ்நாடு மக்களின் கனவை நனவாக்க அங்குள்ள இளைஞர் சமுதாயம் ஏற்றம் பெற மதுரையில் முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரில் சர்வதேச தரத்தில் நூலகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தது இருவருக்கும் வயிற்றறிச்சலை ஏற்படுத்தியுள்ளது என்பது அவர்களது பொருளற்ற அறிக்கையில் தெளிவாகிறது என்றும் அவர் கண்டித்துள்ளார் இரட்டை தலைமையுள்ள அதிமுகவால் ஒரு நல்ல திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் தனக்கு வாக்களித்துள்ள மக்கள் பயன்பெறும் திட்டமும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு பிடிக்கவில்லை என்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது என்று அவர் கூறியுள்ளார் கலைஞர் நூலகத்திற்கு ஏழு இடங்களை தேர்வு செய்து அவற்றுள் இறுதியாக மதுரை நத்தம் சாலையில் அமைந்துள்ள பொதுப்பணித்துறை நீர்வள ஆதாரத்துறையின் பொறியாளர்கள் குடியிருப்பு வளாகம் தேர்வு செய்யப்பட்டது இந்த குடியிருப்பு வளாகத்தில் உள்ள குடியிருப்பில் பெனிகுயிக் வாழ்ந்ததாக திடீரென ஒரு புரளையை கிளப்பிவிட்டு பொய் செய்தியை பரப்பி மதுரைக்கு வரும் நூலகத்தை எப்படியாவது தடுத்துவிட வேண்டும் என்று அதிமுக வழக்கம் போல தங்களது மலிவு அரசியலை நடத்துவது அப்பட்டமாக வெளிப்படுகிறது இது வெட்கக்கேடானது அதிமுக ஆட்சியில் ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டத்தை கூட செய்ய தெரியாது சிந்திக்கவும் தெரியாது பெருந்திட்டங்களை நிறைவேற்றும் அருகதையும் அறவே கிடையாது ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகங்களுள் ஒன்றான திமுக ஆட்சியில் முத்தமிழறிஞர் கலைஞர் சென்னை கோட்டூர்புரத்தில் உருவாக்கிய அண்ணா பெயரிலான நூற்றாண்டு நூலகத்தை சிதைத்தார்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் நாள்தோறும் உன்னிப்பாக கண்காணித்து தொலைநோக்கு பார்வையுடன் கட்டிய புதிய தலைமை செயலகத்தை காழ்ப்புணர்ச்சியோடு மாற்றினார்கள் வரலாற்று சிறப்புமிக்க சாதனை திட்டங்களை சிதைத்தவர்கள் இப்போது கலைஞர் நூலகம் அமைவதை பொறுத்து கொள்ள முடியாமல் வயிற்றறிச்சலுடன் கற்பனை கதைகளை கட்டவிழ்த்து அதிமுக எப்போதுமே தமிழ்நாட்டின் அழிவு சக்திதான் என்பதை நாட்டு மக்களுக்கு மீண்டும் உணர்த்தியுள்ளார்கள் என்று அமைச்சர் ஏவா கண்டனம் தெரிவித்துள்ளார் கலைஞர் நூலகத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட இடம் குறித்து வதந்தி கிளம்பியபோது பதினைந்து ஒன்று ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒன்றில் பிறந்த கர்னல் பென்னிக்வைக் ஒன்பது மூன்று இயற்கை எய்தியுள்ளார் பொதுப்பணித்துறை ஆவணங்களை பரிசீலனை செய்ததில் இந்த கட்டடமானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டில் பூமி பூஜை செய்யப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றில் கட்டி முடிக்கப்பட்டதாக பொது கட்டிட பதிவேடு எண் நூற்று ஐம்பத்து ஒன்பது பார் ஒன்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் கர்னல் ஜான் பென்னிக் அவர்கள் மறைந்த காலத்திற்கு பின் கட்டப்பட்ட கட்டடம் என்பதால் இக்கட்டடத்தில் அவர் வாழ்ந்ததற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை எனவும் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அனீஷ் சேகர் தெளிவாக தெரிவித்து அனைத்து ஊடகங்களிலும் வெளிவந்துள்ளது என்பதை அமைச்சர் ரேவாவேலு சுட்டிக்காட்டியுள்ளார் கர்னல் பென்னிக்வைக்கிற்கு சிலை வைத்து அழகு பார்த்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அதை புது பொலிவுடன் மாற்றியது திமுக ஆட்சி முல்லை பெரியாறு விவகாரத்தில் உழவர்களின் உரிமைகளை நிலைநாட்டி இன்றைக்கு தென் தமிழ்நாட்டின் முக்கிய மாவட்டங்கள் பயனுறும் நிலையை உருவாக்கியதும் திமுக ஆட்சிதான் என்பதை ஓ பன்னீர்செல்வமும் பழனிசாமியும் உணர வேண்டும் என அவர் அறிவுறுத்தியுள்ளார் கதை அளந்து கலைஞர் நூலகத்தை தடுத்து விடலாம் என்று அவர்கள் கனவிலும் நினைக்க வேண்டாம் மதுரை மாநகரில் முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரிலான நூலகம் கம்பீரமாக எழும் இளைஞர்கள் எழுச்சி பெறுவர் என்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு உறுதிபட தெரிவித்துள்ளார்